வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா மிகவும் பயனுள்ள சில ஆன்மீக ரகசியங்கள் இல்லைனா சில ஆன்மீக சூட்சம தகவல்களை இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இதை வந்து சில பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இடத்துல சில பேர் இதை பற்றி தெரியாமல் கூட இருக்காங்க ஆனால் சில பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சில இந்த விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறதும் செய்யாத விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதும் நமக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு முதல் என்னன்னா சுமங்கலி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது வெறும் தலையில குளிக்க கூடாதுங்க சிறிது மஞ்சள் அரைச்சி முகத்துல பூச்சி கொண்டு தான் தலை முழுகணும் சரிங்களா வெறும் தலையில குளிக்கவே கூடாது அடுத்தது ரெண்டாவது துளசி மாடத்துல பூஜைக்கு வேண்டிய துளசியை ஒடிக்கக்கூடாது கூடாது துளசி மாடம் பூஜைக்கு உரியது ஓகேங்களா பூஜை தேவைக்கு வேண்டிய துளசியை தனியாக வேறு செடிகள் இருந்து தான் பறிக்கணுமே தவிர சில பேர் துளசி மாடத்திலிருந்து துளசி பறிக்கிறாங்க அதுவும் மிகவும் தவறான விஷயம் அடுத்தது மூணாவது காரியங்களுக்கெல்லாம் முதல் தேவையான பொருள் மஞ்சள் மங்கள காரியங்கள் சீட்டை எழுதும் போது முதலில் எழுதப்படுவது மஞ்சள் தான் அது உங்கள் தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் பூசி குளிப்பது என்பது சுமங்கலிகளோட மரபு மஞ்சள் பூசி குளித்து வர துர்நாற்றம் தூக்கமின்மை என்பது எல்லாமே அத்து போயிடும் முகம் வசீகரமாக மாறிடும் வீட்ல காலை மாலை மஞ்சள் நீர் தெளித்து வர லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உண்டாகும் கணபதி சூரியன் அம்பிகை மகாவிஷ்ணு பரமசிவன் ஆகிய ஐந்து மூர்த்திகளையும் ஒரே இடத்தில் வைத்து பூஜிப்பதே பஞ்சையான பூஜையாகும் துர்நாற்றம் தூய்மையின்மை என்பன போல அற்று போகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனால் உடல் ஆரோக்கியம் பெற்று அம்பிகை ஆகிய தாயின் ஆசியால் கிடைக்கும் சிறந்த வாழ்வை அடைந்து விஷ்ணுவினால் இன்பம் சிற்று சிவபிரானால் காம குரோதராதி புறப்பக்களை வென்று அஞ்ஞானம் நீக்கி மோஷத்தை அடைவதற்கு வாழ்வில் தரும் தடைகளை கணபதி அருளால் நீக்கி நறுக்கதி அடைவதே இந்த பஞ்சாயண பூஜை சிறப்பாகும் பஞ்சான பூஜைன்னா என்னென்று முன்னாடி சொல்லியிருப்பேன் கணபதி சூரியன் அம்பிகை மகாவிஷ்ணு பரமசிவன் இவங்க அஞ்சு பேரையுமே வந்து ஒரே இடத்துல வச்சு வச்சுருக்கிறதா பஞ்சாயன பூஜை அடுத்தது வீட்டில் ஈற்றும் விளக்கை அடிக்கடி மாற்றம் செய்வது நல்லது கிடையாதுங்க இதனால் லக்ஷ்மி தேவி சஞ்சன நிலையை பெற்று வீட்டில் உள்ளவர்களை ஐசவரியங்களை ஐசுவர்யங்களை ஏற்றத்தாழ்வுக்கு இடமாக்குவாள் தீபத்தின் ஜுவாலை கிழக்கு முகமாக இருந்தால் சர்வ விஷ்டங்களும் ஐஸ்வர்யமும் உண்டாகும் வடக்க முகமாக இருந்தால் நோய் நீங்கி சுகம் உண்டாகும் மேல்நோக்கி நெடிதாயின் ஜுவாலை ஆரோக்கியத்திற்கும் உபோகங்களுக்கும் அறிகுறியாகும் சக்தி திறமை வீரியம் இவற்றை சகல ஜீவராசிகளுக்கும் வழங்கி என்றும் மாறா இளமையுடன் திகழ்வது சூரியன் சூரிய வழிபாடு கரும வினைகளையும் நாகதோஷம் முதலியவற்றையும் பிற ஜோதிட ரீதியான தோஷங்களையும் நீக்கும் குழந்தைகள் பிறந்த பின் ஜாதகர்மம் நாமகரணம் என்பவற்றின் போது உபனிஷ காரணம் என்ற கிரியையில் குழந்தைகளில் சூரிய வெளிச்சத்தில் படும்படி முதன் முதலில் வீட்டுக்கு வெளியே கொண்டு வருவதில் உண்டு உடல் முழுவதும் நல்லெண்ணெய் பூசி வெற்றோடம்புடன் இன்வெளியில் கிடத்தலும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது இல்லங்களில் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போது பூஜை அரிச ஜன்னலை மூடிவிட வேண்டும் வீட்டின் முன்புற வாசலை திறந்திருக்க வேண்டும் பின்பட்ட வாசலை பூட்டியறித்தல் வேண்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு முடிஞ்சு பின் வீட்டுக்கு வெளுக்க சுடர் சில அட்சதை மணி தொலைகளை மணிகளை தூவி அல்லது மலரொன்றை வைத்து மெதுவாக அணைத்து விடலாம் வீசி அணைத்தலும் ஊடுபற்று எரிய விடுதலும் ஆகாது அரசமரம் மரம் வழிபாட்டுக்கு உகந்தது எனினாலும் சனிக்கிழமை காலை வேளையில் மட்டும் அதை பிரதர்ஷனம் செய்து தொட்டு வணங்குவது செய்யலாம் ஏன்னா அந்நாளில் மட்டுமே லக்ஷ்மி நாராயணின் பிரசனம் அங்கு இருக்கும் மற்ற நாட்களில் அரச மறைத்த நீங்கள் தொடவே கூடாது என்பர்களே இதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்களே கூட தனியாக கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேர் அந்த சமயத்தில் பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்குமே வந்து இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமுஸ்திர ஸ்நானம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டுமே செய்யலாம் மற்ற நாட்களில் சமுத்திர ஸ்நானம் செய்யவே கூடாது நண்பர்களே இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சில நண்பர்களே இது போன்ற சில குறிப்புகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் அடுத்த பதிவில் இது போன்ற சில பண ஈர்ப்பு விதிகள் சம்பந்தப்பட்ட சில குறிப்புகளை அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம் வெயிட் அண்ட் வாட்ச் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவோம் அப்படி உங்களுக்கு மேலே வேறு யாரும் டவுட் கிளியர் பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்டயும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்